வணக்கம், வெல்கம் டு ரேண்டம் சேனல். இந்த வீடியோ இந்தியா ஆஸ்திரேலியாக்கான வீடியோ, ஓடிஐக்கான வீடியோ. இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு ஃப்ரெண்டாக கீ பிளேயர் ஸ்டாட்ஸ் கிடைக்கும், ஸ்மால் லீக் சஜஷன் கிடைக்கும், ஃபஸ்ட் பேட்டிங் யார் இருக்கும், செகண்ட் பேட்டிங் யார் இருக்கும், பிளேயர் வர்சஸ் டீம் வர்சஸ் பிச்சை பற்றி கான்செப்ட் பார்க்க போகிறோம். அது இல்லாமல் ஒரு 14 to 15 பிளேயர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஒரு வீடியோட எண்டில் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பேஸ் டீம் கொஞ்சம் டிஃப்ரெண்டான பேஸ் டீம் கிடைக்கும், டிஃப்ரென்ஷியல் பிக்ஸும் அந்த பேஸ் டீம்லேயே வந்துடும். அது இல்லாமல் உங்களுக்கு வந்து மெயின்லி உங்களுக்கு வந்து என்னோட ரிஸ்கி ஸ்மால் லீக் டீம் கிடைக்கும். ஏன் இந்த இந்த மேட்ச் வந்து ரிஸ்கி சொல்கிறேன்னா, டெஃபினட்டாக பிகாஸ் இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா வந்து ஒரு பெரிய ஹை வோல்டேஜ் மேட்ச். ரெண்டு பேருமே குவாலிட்டியான பிளேயர்ஸ், குவாலிட்டியான போலர்ஸ். இந்தியா வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைக் பிஃபோர் லைக் ஒரு 6-7 இயர்ஸ்க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா பி த கீ ஃபேக்டர், நம்ம ஆஸ்திரேலியா ஃபேவரட்டாக போயிடலாம். பட் ஸ்டில் இந்தியா இஸ் கமிங் அப் வித் அ குட் என்ன சொல்கிறது குட் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க அகேன்ஸ்ட் ஆஸ்திரேலியா. கூட போன சீரீஸும் உட்படியிருப்பாங்க. ஸோ டெஃபினெட்லி இந்தியா ஆஸ்திரேலியா பி அ வெரி குட் மேட்ச். கொஞ்சம் ரிஸ்க் கம்மி அதிகமாக இருக்கும், கொஞ்சம் லோஸ் கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கோங்க. பிகாஸ் ஒரு 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 பிளெயினான சஜஷன் வெறும் ட்ரீம் லெவனில் மட்டும் விளையாடாமல் மற்ற ஆப்ஸும் விளையாடுங்க. பிகாஸ் இட் வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் ஹிம். பிகாஸ் ட்ரீம் லெவலில் கொஞ்சம் காம்படிஷன் ஹையாக இருக்குது, கொஞ்சம் மற்ற பிளாட்ஃபார்மில் கொஞ்சம் ஈஸியாக அவங்களால் வின் பண்ண முடியும். ஸோ டெஃபினட்டாக மற்ற பிளாட்ஃபார்ம்ல ட்ரை பண்ணுங்கள், கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக கொஞ்சம் ஈக்குவலாக மற்ற ஆப்ஸ்க்கு ட்ரை பண்ணுங்கள் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் மெயின்லி. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். வீடியோக்குள்ள போகிறது ஜஸ்ட் அண்ட் பேக்ரவுண்ட் அப்டேட். நம்ம எப்பவுமே பண்ணுறது தான், ஃபைனலாக டீமை காட்ட போகிறோம். ஸோ இட்ஸ் அ வெரி குட் சாய்ஸ். இந்த வீடியோவில் உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு பேஸ் டீமோட சஜஷன் கண்டிப்பாக கிடைக்கும் இன் டிஃப்ரெண்ட் ஃபார்மேட். ஸோ நெக்ஸ்ட் வந்து பேக்ரவுண்ட் அப்டேட் பார்க்கலாம். ஆஸ்திரேலியா வர்சஸ் இந்தியா. ஆஸ்திரேலியா வர்சஸ் இந்தியாவில் மெயினாக வந்து நம்ம கான்செப்ட் பார்க்க போகிறோம். ஆஸ்திரேலியா இந்தியா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் தே ஆர் மிஸ்ஸிங் ரோஹித் சர்மா. பிகாஸ் ரோஹித் சர்மா தான் ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயராக இருக்காங்க இந்தியாவில். அது இல்லாமல் ஆஸ்திரேலியாவில் ஒரு நல்ல ஆவரேஜ் வச்சுக்குள்ள பிளேயர் பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா. அது இல்லாமல் இந்தியா வந்து ஆஸ் எ டீமாக இன்னும் பெர்ஃபார்ம் பண்ணல ஆஃப்டர் லாக்டவுனுக்கு அப்புறம். லாக்டவுன் முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 6 to 8 மந்த்ஸ் வந்து டீமாக பெர்ஃபார்ம் பண்ணல. என்ன தான் ஐபிஎல்ல பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாலும் ஆஸ் எ டீமாக பெர்ஃபார்ம் பண்ணுறது ஒரு டிஃப்ரெண்டான ஃபீலிங்ஸ், அது இன்னும் பண்ணல. பட் ஸ்டில் கோலி ஆஸ் அ கனெக்ஷன் வித் இன்டர்நேஷனல் பிளேயர். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் கோலி வில் பி அ குட் கேப்டன், அக்ரெசிவ் கேப்டன். நெக்ஸ்ட் ஆஸ்திரேலியா பற்றி பார்க்கலாம். மெயினான திங் ஆஸ்திரேலியா கிட்ட ப்ரெஸ் கான்ஃபரன்ஸை பார்த்தீங்கன்னா ஒரு அக்ரெசிவ் நேச்சர் கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. பிகாஸ் தே வில் இந்த ஸ்டார்டிங் ஆஃப் த சீரீஸில் பார்த்தீங்கன்னா வந்து ஓவராக பேசுவோம், கொஞ்சம் அக்ரெசிவாக இருக்கும் ஃபீல்டில், கொஞ்சம் ஸ்லட்ஜிங் பண்ணுவோம், அதெல்லாம் பண்ணுவாங்க. பட் ஸ்டில் நவு கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாக இருக்க மாதிரி இருக்குது ஆஸ்திரேலியன் சைடில். நெக்ஸ்ட் ஆஸ்திரேலியோட அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா பிஃபோர் ஆஃப்டர் லாக்டவுனுக்கு அப்புறம் கூட அவங்க வந்து இங்கிலாந்து கூட ஒரு ஆஸ் எ டீமாக விளையாடினாங்க. ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் ஆஸ்திரேலியா வில் பி ஹேவிங் அ என்ன சொல்கிறது ஒரு அட்வான்டேஜ் பிகாஸ் ஆஸ் எ டீமாக விளையாட்டாங்க. ஸோ ஒரு இம்பார்ட்டண்டான மேட்சாக இருக்கும். அதில் அது இல்லாமல் இங்கிலாந்து கூட விளையாடின மேட்ச்ல பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் ரன் ஸ்கோரர் ஃபார் த டீம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து மேக்ஸ்வெல் பெர்ஃபார்ம் பண்ணிருக்கோட ஹையஸ்ட் ரன் ஸ்கோரராக. அது இல்லாமல் லாஸ்ட் மேட்ச் நம்ம பார்த்துருப்போம் இங்கிலாந்து ஆஸ்திரேலியாவில், அதில் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ்வெல் வந்து ஓவர் 100 ஸ்கோர் பண்ணியிருப்பார். அது மாதிரி ஆலெக்ஸ் கேரி வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஆஸ்திரேலியன் பேட்டிங் லைனப் டில் நம்பர் 7 வரைக்கும் ஒரு பெரிய ஸ்ட்ராங்கான பேட்டிங். அது இல்லாமல் ஆஸ்திரேலியா பொறுத்த வரைக்கும் டாப் 4 பி எ வெரி க்ரூஷியல் பிக். டாப் 4ல கண்டிப்பாக உங்களுக்கு 3 பேர் உங்களுக்கு தேவைப்படும். டில் லாம்பிஷன் வரைக்கும் உங்களுக்கு வந்து இந்த 3-4 பேரில் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக 3 பேர் தேவைப்படும். பிகாஸ் பிச்சை பற்றி பார்த்தலாம். பிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஹை ஸ்கோரிங் பிச். லாஸ்ட் ஒரு 6 to 7 மேட்சஸ் பார்த்தீங்கன்னா 6-7 மேட்சஸ்லேயே எடுத்துக்கோங்களேன். லாஸ்ட் 7 மேட்சில் பேட்டிங் ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா 6 மேட்சஸ் வின் பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 300 சால்டாக வந்திருக்கு. அல்லாமல் எஸ்சிஜியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்பின்னோட ஃபேவரட்ஸ் இருக்கும். இந்த டெஸ்ட் மேட்ச் சீரீஸில் டெஸ்ட் மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ஃபேவரட்ஸாக இருக்கும். பட் ஓவரால் ஆஸ்திரேலியன் கிரவுண்ட்லேயே சிட்னியில் மட்டும்தான் உங்களுக்கு கொஞ்சம் ஸ்பின் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எஸ்பெஷலி ரிஸ் ஸ்பின்னஸ், அதாவது லெக் ஸ்பின்னஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ரோல் இருப்பாங்க. நீங்கள் கிராண்ட் லீகில் கண்டிப்பாக ஜாம்பா அண்ட் நம்மளோட சாஹல் யார் செகண்ட் போலிங் பண்ணுறாங்களோ கண்டிப்பாக அவங்கள யாராச்சும் ஒருத்தர் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. பிச் செகண்ட் இன்னிங்ஸில் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல் பண்ணுறதுக்கு ஆன சான்சஸ் இருக்குது ஸ்பின்னர்ஸ்க்கு. பட் என்னை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் அந்தளவுக்கு கம்மி தான். இப்போ வந்து நேத்தன் லயன் பிளேயிங் லெவலில் அதாவது ஓடிஐ ஸ்குவாட்ல இருந்தால் கண்டிப்பாக நேத்தன் லயன் எடுத்துப்பேன் இரெஸ்பெக்ட் ஆஃப் த பிச். பட் ஸ்டில் கொஞ்சம் சீமஸ் எடுத்துக்கோங்க. பிச்சை பற்றி பார்த்தா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போன்ஸ் இருக்கும். ஸோ எக்ஸ்ட்ரா போன்ஸ் ஆன இஷ்யூஸ் ஆன பிளேயர்ஸ் இந்தியாவில் இருக்குது. பட் ஸ்டில் இந்தியா ஹேஸ் ஓவர் கம் தோஸ் திங்ஸ் லைக் பவுன்சஸ் போட்டால் இந்தியாவில் அவுட் ஆயிடுவாங்க சொல்லுவாங்க, புல் ஷாட்ஸ் பண்ண முடியாது சொல்லுவாங்க. பட் ஸ்டில் இந்தியா ஹேஸ் எ வெரி குட் புல்லர்ஸ் லைக் ராகுல், அப்புறம் வந்து கோலி, எவ்ரிபடி இஸ் எ வெரி குட் புல்லர் ஆஃப் த பால். ஸோ என்னை பொறுத்தவரைக்கும் 300+ ஸ்கோர் பண்ணுறதுக்கு ஹை பாசிபிலிட்டி. ஃபர்ஸ்ட் பார்ட்டினா கண்டிப்பாக 3 to 4 விக்கெட்ஸ் தான் போகும் நான் நினைக்கிறேன். செகண்ட் இன்னிங்ஸில் பார்த்தீங்கன்னா 5+ விக்கெட்ஸ் போகும் நம்புகிறேன். பிகாஸ் ஃபர்ஸ்ட் பேட்டிங் வின் பண்ணோம் நீங்கள் டீம் செட் பண்ணிங்கன்னா டெஃபினெட்லி யூ ஷுட் ஹேவ் அ வெரி பிக் ஸ்கோர் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த டீம். லைக் இப்போ வந்து ஆஸ்திரேலியா வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆயிடுச்சுன்னா இந்தியா வந்து சேசிங்கில் கொஞ்சம் நல்லா ஃபேவரட். ஸோ தே வில் ஹாவ் டு போஸ்ட் அ பிக் ஸ்கோர். அதேமாதிரி இந்தியா ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆனால் ஆஸ்திரேலியா மாதிரி இருக்க பெரிய டீம் வித் பேட்டிங் லைனப்
டில் லைக் 9 பிளேயர் வரைக்கும் பேட் பண்ணக்கூடிய பேட்டிங் லைன் அப் இருக்க ஆஸ்திரேலியா கூட யூ ஹேவ் டு ஸ்கோர் பிக். ஸோ பெரிய ஸ்கோர் எதிர்பாருங்க. ஆனால் கிராண்ட் லீக்ல ஒரு ரிஸ்கி கிராண்ட் லீக்ல கண்டிப்பாக வந்து போலர்ஸ் கொஞ்சம் ஹையாக எடுத்துக்கோங்க. லைக் 4 போலர்ஸ், அட்லீஸ்ட் 5 போலர்ஸ் வந்து ரொம்ப ரிஸ்கி, 5 போலர்ஸ் பதில் ஆல்ரவுண்டர்ஸ் எடுத்துக்கோங்க. நம்ம போலிங் ஆப்ஷன்ஸ் பற்றியும் பார்க்க போகிறோம், டெஃபினட்டாக வீடியோ ஃபுல்லாக பார்த்தா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ஸ் பார்த்தலாம். விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு ரெண்டு ஆப்ஷன்ஸ் டேரக்ட் ஃபேவரட்டாக இருக்குது. ஸோ பேஸ் டீமில் கண்டிப்பாக இந்த ரெண்டு பிளேயரும் உங்கள் டீமில் இருப்பாங்க. பேஸ் டீமில் சொல்கிறேன், என் டீமில் சொல்ல, பேஸ் டீமில் ரெண்டு பேர் இருப்பாங்க, அலெக்ஸ் கேரி அண்ட் ராகுல். ராகுல் பற்றி சொன்னீங்கன்னா, ராகுல் வந்து ஆஸ்திரேலியா கூட ஒரு மேட்ச் விளையாடுறாரு, லைக் ஹி ஹஸ் ஸ்கோர் லைக் 100 ரன்ஸ் இன் ஒன் மேட்ச். ஸோ ஒரு பெரிய ஆவரேஜ் வச்சுக்கிற பிளேயர். அது இல்லாமல் ராகுல் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் இறங்க வரான்றதுக்கு ஒரு பெரிய க்வெஸ்டின் மார்க். ஸோ பேட்டிங் லைனாக போகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். கேப்டன் வைஸ் கேப்டன் ட்ரை பண்ண வேணாம், பிகாஸ் இவன் பேட் இந்த மிடில் ஆர்டர். ஏன்னா மயங்க் அகர்வால் பிளேயிங் லெவலில் வந்தால் கண்டிப்பாக மயங்க அகர்வால் அண்ட் தான் வந்து ஓப்பனிங் பண்ணுவாங்க. பிகாஸ் இது வந்து ஒரு லாங்கர் ஃபார்மேட், T20 கண்டிப்பாக ராகுல் ஓப்பனிங் இறங்குவாங்க. பிகாஸ் இட்ஸ் அ லாங்கர் ஃபார்மேட், 100 ஓவர்ஸ் வந்து ஃபீல்டில் இருக்கணும். ஹி ஹஸ் டு டூ விக்கெட் கீப்பிங், வைஸ் கேப்டன், அது இல்லாமல் வந்து பேட்டிங்கும் ஓப்பனிங்கும் பண்ணனா இட்ஸ் லைக் பெரிய ப்ரெஷர். ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் ராகுல் இஃப் இஸ் வாண்டட் டு ஓப்பன், இஃப் த இஸ் நோ ஓப்பனர் லைக் மாயங்கர்கள், கண்டிப்பாக ராகுல் ஓப்பனிங் இருக்கும். அவர் செகண்ட் பேட்டிங்கில் கேப்டன் வைஸ் கேப்டன் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஈவன் உங்களோட ஸ்மால் லீக்ல எல்லாரோட கேப்டன் வைஸ் கேப்டன் ராகுல் தான் இருப்பார். ராகுல் கிட்ட ஒரு பெரிய அட்வான்டேஜ்னா ஹீ கேன் பிளே த ஸ்ட்ரோக்ஸ் வெரி வெல். இந்த பிச் டெஃபினட்டாக அவருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ராகுல் ட்ராப் பண்ணுறாதீங்க, உங்களால் ரிஸ்க் எடுக்க முடியலன்னா கேப்டன் வைஸ் கேப்டன் ரிஸ்க் எடுக்க முடியலன்னா நீங்கள் டெஃபினட்டாக டீம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் அலெக்ஸ் கேரி, இஃப் யூ ஆர் ட்ராப்பிங் லைக் டாப் ஃபோரில் அட்லீஸ்ட் டாப் ஃபோரில் அட்லீஸ்ட் 3 பேர் ட்ராப் பண்ணிங்கன்னா உங்களோட அலெக்ஸ் கேரி உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் ரோலாக இருப்பார். கிராண்ட் லீக்ல ட்ரை பண்ணுங்கள். ஸ்மால் லீக் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரிஸ்கியான ஃபேக்டர், பிகாஸ் உங்களுக்கு வந்து பிளேயர்ஸ் ரொம்ப பிளேயர்ஸ் மிஸ் பண்ண போகிறீங்க, உங்களால் எடுக்க முடியாது குவாலிட்டியான பிளேயர்ஸ். நம்ம வீடியோவில் பார்த்தாவே தெரியும். ஸோ அலெக்ஸ் கேரி வில் பி இன் அ கிராண்ட் லீக் பிக். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஆனால் அலெக்ஸ் கேரியோட யார் டொமஸ்டிக்கில் பார்த்தீங்கன்னா, அலெக்ஸ் கேரியோட டொமஸ்டிக்கில் பார்த்தீங்கன்னா மேத்யூ வெயிட் இஸ் பெட்டர் சார். பட் மேத்யூ வெயிட் பிளேயிங் லெவன் இருந்தால் இன்டர்நேஷனலில் கண்டிப்பாக எடுக்க மாட்டேன். பட் இன் டொமஸ்டிக் சர்க்கியூட் கண்டிப்பாக நான் மேத்யூ வெயிட் கண்டிப்பாக டொமஸ்டிக் சர்க்கியூட்டில் இருப்பார். இட்ஸ் இன் ஹிண்ட் ஃபார் பிக் பிளாஷ் இந்த டிசம்பரில் வரதுக்காக சொல்கிறேன். பட் இன்டர்நேஷனலை பொறுத்த வரைக்கும் ஐ வில் நாட் அனதர் ப்ரிஃபர் மேத்யூ வெயிட். டொமஸ்டிக்கில் கண்டிப்பாக மேத்யூ வெயிட் கேப்டன் வைஸ் கேப்டன் ட்ரை பண்ணக்கூடிய பிளேயர். ஸோ நெக்ஸ்ட் வந்து பேட்டிங் ஆப்ஷன்ஸ் ஆர் பிளென்டி. இது வந்து எப்படி நம்ம வந்து பிரேக் டவுன் பண்ண போகிறோம் தெரியல. என்னோடய பேஸ் டீமில் பார்த்தீங்கன்னா ஃபின்ச்சை தவிர மற்ற எல்லோரும் இருப்பாங்க. பட் ஸ்டில் ஃபின்ச் பற்றி பத்தனை ஃபிஷ் பற்றி பேசலாம். ஃபின்ச் நான் என்னோடய ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தீங்கன்னா சரி, ஐபிஎல் வீடியோ பார்த்தீங்கன்னா சொல்லி நான் கிளியர் சொல்லியிருப்பேன். ஃபின்ச் வந்து ஃபஸ்ட் இன்னிங்ஸில் செம்மையாக விளையாடக்கூட பிளேயர். எப்போனா இந்த டொமஸ்டிக் சர்க்கியூட்ஸில் இல்லை இன்டர்நேஷ்னல் லெவல் அதர் என்ன சொல்லுது டொமஸ்டிக்ஸில் அதர் கண்ட்ரிஸ் T20 லைக் ஐபிஎல்ல அந்த மாதிரி விளையாடுனாருன்னா ஃபின்ச் வில் பி எ ஃபஸ்ட் பேட்டிங் பிளேயர். பட் இன்டர்நேஷ்னல் கலர்ஸ் ஹவுஸில் ஃபின்ச் கேன் பேட் போத் பேட்டிங் ஃபர்ஸ்ட் அண்ட் பேட்டிங் செகண்ட். அதுவும் எக்ஸ்பெஷலி இன் ஆஸ்திரேலியா இஸ் எ டிஃப்ரெண்ட் லெவல் ஆஃப் பிளேயர். ஸோ ஃபின்ச் உங்கள் டீமில் கண்டிப்பாக இருக்கணும். ஹீ யூ கேன் ஹேவ் இம் கேப்டன் வைஸ் கேப்டன் ஆல்சோ. ஸோ ஃபின்ச் வந்து எல்லோரும் வந்து நம்ம ஐபிஎல்லை பார்த்துட்டு எல்லோரும் ட்ராப் பண்ணுறாங்க. ஸோ கிராண்ட் லீக் பொறுத்திருக்கோம் ஃபின்ச் வில் பி அ டிஃபால்ட் பிளேயர், பிளைண்ட் கேப்டன் சாய்ஸ். ஈவன் வைஸ் கேப்டன் சாய்ஸ் போங்க, ரொம்ப ரிஸ்க் எடுக்காதீங்க ஃபின்ச்சை வச்சு. பட் ஸ்டில் ஹீ கேன் ஸ்கோர் யூ பிக் ரன்ஸ் பிகாஸ் ஒரு ரீசெண்டாக வந்து 100 வச்சிருப்பார். ஸோ வார்ம் அப் மேட்சஸ்லையும் நல்லா பண்ணார் இங்கிலாந்து வார்ம் அப் மேட்சஸில் கூட. ஸோ என்ன பொறுத்திருக்கோம் ஃபின்ச் வில் பி அ வெரி 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 குட் சாய்ஸ். நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து ஸ்மித் பற்றி பார்த்தலாம். ஸ்மித் வந்து இங்கிலாந்து சீரீஸில் விளையாடல. பட் ஸ்டில் ஃபின்ச் அண்ட் ஸ்மித் போத் ஆர் வெரி குட் சாய்ஸ் வித் வார்னர். இந்த மூணு பேரில் கண்டிப்பாக உங்கள் டீமில் இந்த மூணு பேருமே இருக்கணும். டாப் 3 வந்து உங்களுக்கு செட்டில் ஆகிடும். வார்னர் ஏன் நான் வந்து கிராண்ட் லீக்கில் ட்ரை பண்ண சொல்கிறேன், கிராண்ட் லீக்கில் ட்ராப் பண்ண சொல்கிறேன், மெயின்லி நான் சொல்ல மெயின்லி ஏன் வார்னர் ட்ராப் பண்ண சொல்கிறேன்னா ஈஸ் எ வெரி குட் பேட்ஸ்மேன். பட் பாடி என்னது க்ளோசர் டு த பாடி, கொஞ்சம் பால் வெளியே போனால் கொஞ்சம் ரிஸ்கியான பிளேயர். பட் இன் எஸ்சி இன் சிட்னி ஹீ ஸ்கோர் வெரி வெல். அது இல்லாமல் ஹோம் கிரவுண்ட் வேறு, கண்டிப்பாக பெருசாக ஸ்கோர் பண்ணுறதுக்கான ஹை பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ வார்னர் வில் பி டிஃபால்ட் கேப்டன் சாய்ஸ் அக்ராஸ் ஆல் ஃபார்மட் இன் ஸ்மால் லீக்ல, ரிஸ்கி ஸ்மால் லீக்ல. ஸோ வார்னர் வில் பி இம்பார்ட்டன்ட் பிக். கிராண்ட் லீக்ல கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணோன்னா நீங்கள் வார்னர் ட்ராப் பண்ணி பாருங்கள். பிகாஸ் ஒன்லி பிகாஸ் ஷமிக்காக தான் நான் வந்து வார்னர் ட்ராப் பண்ண போகிறேன். எஸ்பெஷலி ஃபர்ஸ்ட் பேட்டிங் இருந்தாலும் ட்ராப் பண்ண ட்ரை பண்ணுவோம், செகண்ட் பேட்டிங் இருந்தாலும் ட்ராப் பண்ண ட்ரை பண்ணுவேன். இஃப் ஷமி இஸ் போலிங் த ரைட் லைன் அண்ட் லென்த் இப்போ க்ளோசர் டு த பாடி, கொஞ்சம் அப்போது ஹிப் லெவலில் போட்டு பால் கொஞ்சம் வெளியே போச்சுன்னா கண்டிப்பாக நிக் பண்ணுறதுக்கு ஹை பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நெக்ஸ்ட் ஸ்மித், எஸ்பெஷலி செகண்ட் பேட்டிங்கில் கண்டிப்பாக கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸ். இது வந்து ஓடிஐ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரொம்ப பெரிய ஒரு பிளேயர் பெருசாக ஸ்கோர் பண்ணுறதுக்கு ஹை பாசிபிலிட்டிஸ் இருக்குது, எஸ்பெஷலி ஆஸ்திரேலியா ஃபர்ஸ்ட் பேட்டிங் தான். நெக்ஸ்ட் லாம்பிஷன் என்னோட பிளைண்ட் கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸ் இன் டொமஸ்டிக் சர்க்கியூட்.
அது இல்லாமல் இன்டர்நேஷ்னல் கரியரில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஃபேமஸான பிளேயர், டெஸ்ட் மேட்ச்சில் நல்லா ஸ்கோர் பண்ணக்கூடிய பிளேயர், கன்சிஸ்டண்ட்டாக ஸ்கோர் பண்ணக்கூடிய பிளேயர். லாஸ்ட் சீசனில் இப்போ இங்கிலாந்து சீசனில் கூட சரி கொஞ்சம் ஓரளவுக்கு ஒரு ஆவரேஜான பிளேயராக இருந்தார், பட் ஸ்டில் ஒரு டிஃப்ரென்ஷான உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணால் நீங்கள் ஃபின்ச் ஆர் லாம்பர்சன் இவங்க ரெண்டு பேரில் யாராச்சும் ஒருத்தருக்கும் ஸ்மித் அண்ட் வாரன் வில் பி நியூ டிஃபால்ட் டீம். நெக்ஸ்ட் ஒரு கோலி ஸ்ரேயா ஷையர் அண்ட் ஸோ வி ஹேவ் டு டேக் சேகர் தவான். ஸோ கோலி மிஸ்டர் சேகர் சேகர் தவன் அண்ட் ஸ்ரேயாஸ் விராட் கோலி. ஓகே ஸோ இந்த மூணு பேர் பற்றி பார்த்தலாம். இந்தியாவில் மெயினாக வந்து ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மயக் அகர்வால் ஆர் ராகுல் இவங்க ரெண்டு பேரில் யாராச்சும் தான் விளையாடுவாங்க. மயக் அகர்வால் பிளேயிங் லெவலில் தான் கண்டிப்பாக நான் வந்து ஸ்மால் லீக்ல ரிஸ்க் எடுக்க மாட்டேன், மேபி இந்த கிராண்ட் லீக், அதனால தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போதில்லை. மயக் அகர்வால் ஹேஸ் எ வெரி குட் அட்வான்டேஜ் இந்தியன் சாயில், இந்தியன் சாயிலில் நல்லா விளையாடக்கூடிய பிளேயர், பட் ஓவர்சீஸில் கொஞ்சம் ஆவரேஜான பிளேயர் தான், நீங்கள் வேணால் ட்ரை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து சேகர் தவன். சேகர் தவன் ஹேஸ் அ சேம் க்ளோசர் இஷ்யூஸ் வித் டேவிட் வார்னர், பட் டேவிட் வார்னரோட ஷேகர் தவனால் எக்ஸ்ட்ரா பேஸ் ஆட முடியாது, கொஞ்சம் இன்கமிங் டெலிவரிஸ் கொஞ்சம் ரிஸ்கான பிளேயர். ஸோ பேட் கமிங்ஸ் அவர் மிச்சல் ஸ்டார்ச் வில் பி முக்கியமாக ஹேஸல்வுட் வில் பி அ கீ ஃபேக்டர் அகேன்ஸ்ட் தவான். ஸோ இந்த மூணு போலர் ஹேஸல்வுட், ஸ்டார்க் அண்ட் பேட் கமிங்ஸ் இந்த மூணு பேர் இந்தியாவை கொஞ்சம் ட்ரபுள் பண்ணுவாங்க. இந்த மூணு பேர் முக்கியமாக ட்ரபுள் பண்ணக்கூடிய பேட்ஸ்மேன் யாருன்னா தவான். ஸோ தவான் வில் பி என் ரிஸ்கி சாய்ஸ், பட் ஆஃப்டர் ரோஹித் சர்மா, ஆஃப்டர் ரோஹித் சர்மாக்கு அப்புறம் தவான் இஸ் அ மெயின் பிளேயர். தவான் வந்து எல்லாரும் ட்ரை பண்ண மாட்டாங்க. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், இட் இல் பி வெரி குட் சாய்ஸ், பிளைண்ட் வைஸ் கேப்டன் சாய்ஸ் இஃப் யூஆர் ட்ரைங் தவான் இஃப் பேட்டிங் ஃபஸ்ட் அண்ட் தான். நெக்ஸ்ட் வந்து ஸ்ரேயாஸ் ஐயர். நம்ம ஸ்ரேயாஸ் ஐயர் வந்து ஐபிஎல்லேருந்து பேசிகிட்ருக்கோம், இஸ் எ வெரி குட் பிளேயர், வெரி குட் பிளேயர் ஆஃப் த ஃப்ரண்ட் ஃபுட், கொஞ்சம் புல் பண்ணலாம். ஆனால் ஒரே ஒரு ப்ராப்ளம் தான், கொஞ்சம் ஷோல்டருக்கு மேலே கொஞ்சம் ஒரு ஆஃப் இன்ச் கொஞ்சம் மேலே போச்சுன்னா டெஃபினெட்லி இஸ் கோயிங் டு ஸ்கை இட் அப். ஸோ ஒரு ரிஸ்கியான பிளேயர், ட்ரை பண்ணுங்கள் என்ன ஸ்மால் லீக்கில் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். வென் பேட்டிங் ஃபஸ்ட் அந்த ட்ரை பண்ணுங்கள், பேட்டிங் செகண்ட் அந்த டிஃப்ரென்ஷியல் ட்ராப் தான், பிகாஸ் இஷ் நம்ம ஐபிஎல்லில் பார்த்தாலும் அவர் வந்து பெருசாக எதுவுமே ஸ்கோர் பண்ணல. ஸோ இன்னும் இன்டர்நேஷ்னலில் அந்தளவுக்கு பெருசாக பெர்ஃபார்ம் பண்ணல. மேபி நீங்கள் ஸ்ரேயாஸ் ஐயருக்கு பதில் மணிஷ் பாண்டேவை ட்ரை பண்ணலாம். ஸோ மணிஷ் பாண்டே வந்து டிஃப்ரென்ஷியல் பிக்ஸில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து விராட் கோலி. விராட் கோலி பார்த்தீங்கன்னா ஒரு டூ டிஃப்ரெண்ட் விராட் கோலியாக நீங்கள் பார்க்கலாம். ஒன்று வந்து விராட் கோலி என்னை பொறுத்த வரைக்கும், விராட் கோலி என்னை வந்து பிச்சுக்குள்ளே வந்து ஒரு பிளேயராக நான் அக்காமடேட் பண்ண மாட்டேன், பட் அகேன்ஸ்ட் போலர்ஸ் எந்த போலர் கூட விளையாடுறான்னு பார்த்து தான் நான் வந்து அக்காமடேட் பண்ணுவேன். எக்ஸ்பெஷலி விராட் கோலி வில் பி ஹேவிங் எ வெரி கீ ஃபேக்டர். என்னென்னா விராட் கோலி பார்த்தீங்கன்னா இந்த கிரௌண்ட்லிஸ் ஆவரேஜ் இஸ் வெரி புவர், லெஸ் தென் 10 வச்சிருக்காரு ஆவரேஜ், பட் விசஸ் ஆஸ்திரேலியாவில் ஓவர் 50 ஆவரேஜ் வச்சிருக்காரு. அதில்லாமல் T20 பார்த்தீங்கன்னா ஒரு செஞ்சுரி ஸ்கோர் ஒரு ரெண்டு மேட்ச்சில் வந்து அரௌண்ட் லைக் 100 ரன் ஸ்கோர் பண்ணிப்பார், ஒரு பெரிய ஆவரேஜ் வச்சிருக்கிற பிளேயர். எக்ஸ்பெஷலி ரன் சேசிங் மிஷின், சாரி இரஸ்பெக்டிவ் ஆஃப் பேட்டிங் ஃபர்ஸ்ட் பேட்டிங் செகண்ட், ஓவரால் இஸ் கரியர் பார்த்தீங்கன்னா செகண்ட் பேட்டிங்லேயே இஸ் அ பிளைண்ட் வைஸ் கேப்டன் சாய்ஸ் அட் எனி காஸ்ட் அகேன்ஸ்ட் ஆஸ்திரேலியாவில் 50 ரன்ஸ் வச்சிருக்காரு. பட் கிராண்ட் லீக்ல டிஃப்ரென்ஷியல் ட்ராப், பெரிய ட்ராப் சொல்கிறேன், இப்போ கிராண்ட் லீக்ல ட்ராப் பண்ணுங்கள் பிகாஸ் ஆஃப் கிரவுண்ட் ஃபேக்டர் கொஞ்சம் இஷ்யூஸாக இருக்கனால, பெரிய கிராண்ட் லீக்ல ரிஸ்க் எடுக்க வேண்டிய இது லீக் தான். ஸோ ஐ வில் ட்ராப் விராட் கோலி இன் அ கிராண்ட் லீக். ஸோ நெக்ஸ்ட் வந்து டிஃப்ரென்ஷியல் பிக்ஸ் பார்த்தோம். டிஃப்ரென்ஷியல் பிக் பார்த்துருக்கோம், என்ன பார்த்துருக்கோம், ஒரே ஒரு டிஃப்ரென்ஷியல் பிக் தான், ஒன்று மணிஷ் பாண்டே. மணிஷ் பாண்டே வில் பி என்ன சொல்லுது உங்களோட டீமோட பந்தாக இருக்கலாம் ஃப்ரம் இந்தியன் சைட். இஃப் யூ வாண்ட் டு ட்ரை அ டிஃப்ரெண்ட் டீம், டோட்டலாக டிஃப்ரெண்ட் லெவலாக ட்ரை பண்ணால் மணிஷ் பாண்டே ட்ரை பண்ணுங்கள். மணிஷ் பாண்டே ஆஸ் அ குட் ஆவரேஜ், அவர் வந்து மணிஷ் பாண்டே பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் மேட்ச் தான் விளையாடு, பட் ஹி ஹஸ் ப்ரொவைட் எஃபிஷியன்சி. எல்லோரும் வந்து மணிஷ் பாண்டே டீமில் ஆட் பண்ண சொல்ல சூரியகுமார் யாதவ் சொன்னாங்க, பட் ஸ்டில் மணிஷ் பாண்டே ஹஸ் பெர்ஃபார்ம் இன்டர்நேஷனல் லெவல் வெரி வெரி ஹை. டொமஸ்டிக் ஓட்டுருங்க, இன் ஐபிஎல் ஓட்டுருக்காங்க, பட் இன்டர்நேஷனல் லெவலில் மணிஷ் பாண்டே ஸ்கோர் ஹஸ் ப்ரூவன் ஹிம் செல்ஃப் வர்த்தி பிளேயர். ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயர் இருப்பாங்க. பட் ஒரே ஒரு மிஷன் என்னென்னா, இந்த விராட் கோலி அண்ட் த டீம் வில் மிஸ் தோனிஸ் எக்ஸ்பீரியன்ஸ், பிகாஸ் லாஸ்ட் சீசனில் பார்த்தீங்கன்னா தோனி, விராட் கோலி அண்ட் ஹிட்மேன் ரோஹித் சர்மா இந்த மூணு பேர் தான் பெருசாக பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க அகேன்ஸ்ட் ஆஸ்திரேலியன் சீரீஸ் கூட. ஸோ இதில் வந்து ரெண்டு பேர் இல்லை, தோனி அண்ட் ரோஹித் சர்மா இல்லை. ஸோ விராட் கோலி வில் ஹாவ் அ டிஃபிகல்ட் டைம்ஸ். நெக்ஸ்ட் வந்து நம்ம கொஞ்சம் வீடியோ ஃபாஸ்ட்டாக பண்ணிடலாம், கொஞ்சம் பேர்த்மி. ஆல்ரவுண்டர் செக்ஷனில் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து 4 பேர் இருப்பாங்க. அஸ்வின் நாகர் பிளேயிங் லெவலில் வந்து கண்டிப்பாக அஸ்வின் நாகர் ட்ரை பண்ணுங்கள், நம்மளோட ஃபேவரட் ஸ்பின்னர்.
ஸோ நெக்ஸ்ட் வந்து மேக்ஸ்வெல் ஆர் ஷாயினிஸ் இவங்க ரெண்டு பேரில் கண்டிப்பாக மேக்ஸ்வெல் இப்போ மேக்ஸ்வெல் ஒரு 4 ஓவர்ஸும் ஷாயினிஸ் வந்து 6+ ஓவர்ஸ் போகிறதுக்கு ஹை பாசிபிலிட்டிஸ் இருக்குது பிகாஸ் ஆஸ்திரேலியாவில் 5th bowler வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ்வெல் ஆர் ஷாயினிஸாக தான் இருக்கும். இந்தியாவோட லைனப்பை பார்த்தா பார்த்தா தெரியும் முக்கால்வாசி பேர் ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன்ஸ். ஸோ ஷாயினிஸ் வில் ஹேவ் அன் ஹையர் அட்வான்டேஜ். ஷாயினிஸ் ஃபர்ஸ்ட் பேட்டிங் வந்து கண்டிப்பாக ஷாயினிஸ் உங்கள் டீமில் இருக்கும். இன்ஃபேக்ட் ஈ கேன் போல் ப்ரிட்டி லாங் லைக் 6 ஓவர்ஸ் கண்டிப்பாக போடுவார். பேட்டிங்கில் வந்து சிப் இன் பண்ணுறதுக்கான ஹை பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து ஹார்திக் பாண்டியா. ஹார்திக் பாண்டியா மேபி நாட் இந்த டீம் என்னை பொறுத்தவரைக்கும் மணிஷ் பாண்டே அப்புறம் வந்து மயங்க் அக்ரவால் ஆர் ஹார்திக் பாண்டியா இந்த மூணு பேரில் யாராச்சும் ஒருத்தர் தான் இருப்பாங்க. ஹார்திக் பாண்டியா கண்டிப்பாக டீமில் இருப்பார் பட் ஹி வில் நாட் பி அ போலிங் ஆல்ரவுண்டர் என்னை பொறுத்த வரைக்கும். பேட்டி ஒரு பியூர் பேட்ஸ்மனாக தான் இருப்பார் பிகாஸ் ஏன்னா அவர் ஆஃப்டர் இன்ஜுரிக்கு அப்புறம் ஐபிஎல்ல போலிங்கே போடல. மேபி இஸ் வெயிட்டிங் ஃபார் அந்த பிக் ஸ்டேஜ் இந்த மாதிரி ஸ்டேஜில் போலிங் போகணும்னு நினைக்கலாம். பட் டீமில் வந்து நீங்கள் கிராண்ட் லீக்ல கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் வந்து பிளேயிங்கில் ரிலீஸ் ஆகிட்டோன்னு பாருங்கள். வித் ஹார்திக் பாண்டியா இந்தியா இஸ் ஹேவிங் ஓன்லி 5 bowlers கண்டிப்பாக வந்து பாண்டியா வில் பி போலிங். நெக்ஸ்ட் வந்து ஜடேஜா கண்டிப்பாக போலிங் போடுறார். ஹீஸ் அ போலிங் ஆல்ரவுண்டர் இந்தியா பேட்டிங் ஆல்ரவுண்டர் போதிருக்கும். ஹீஸ் அ போலிங் ஆல்ரவுண்டர் ஹீ கேன் ஹிட் த பால் வெரி வெரி ஹார்ட். பால் நல்லா மீட் ஆச்சுன்னா கண்டிப்பாக பெரிய ஸ்கோர் பண்ணுவோம். ஈவன் இன் ஐபிஎல் ஹீ பீன் அ வெரி குட் டச் அகேன்ஸ்ட் பெரிய பெரிய போலர்ஸ் கூடலாம். ஸோ என்னை பொறுத்திருக்கோம் ஜடேஜா ஹேஸ் எ வீக்னஸ் இன் ஆஸ்திரேலியன் பிச்சர்ஸ் கேட்டால் எஸ் ஹி ஹேஸ் அ வீக்னஸ் இன் அ ஷார்ட் பிச் டெலிவரி பட் ஹீ இஸ் எ வெரி குட் புல்லர் ஆஃப் த பால் லாங் ஆன் லாங் ஆஃப் அ ஃபேவரட்டாக வச்சுக்கூடிய ஒரு பிளேயர் கண்டிப்பாக வந்து பெரிய ஹிட் பண்ணக்கூடிய பிளேயர். ஜடேஜா வில் போல் 10 ஓவர்ஸ் ஃபுல் ட்ராட் அது நமக்கு தெரியும். ஒரு ஃபுல் 10 ஓவர்ஸ் போட்டால் போடுவார் பட் எஸ்சிஜி போதுக்கு ஸ்பின்னர்ஸ் கொஞ்சம் டிஃபிகல்ட் சாய்ஸ். ஆனால் எனக்கு சாரி எனக்கு ஜடேஜாவோட ஃபேவரட் ஏன் சொல்கிறேன்னா பிகாஸ் ஆப்போனெண்ட்டில் பார்த்தீங்கன்னா முக்காவாசி பேர் ரைட் ஹேண்டர் ஜடேஜா வில் ஹாவ் அ க்ரூஷியல் பிக். நீங்கள் வந்து சாஹல் ட்ரை பண்ணாலும் சரி ஜடேஜா ட்ரை பண்ணாலும் சரி இந்த ரெண்டு பேரில் யாராச்சும் உங்கள் டீமில் கண்டிப்பாக இருக்கணும். எஸ்பெஷலி ஜடேஜா வில் பி இன் அ கிராண்ட் லீக் டீம். ஸோ நெக்ஸ்ட் வந்து போலிங் ஆப்ஷன்ஸும் ரொம்ப இருக்குது பிகாஸ் பெரிய ஆப்ஷன்ஸ். பேட்டிங்கும் நம்ம வந்து 6-7 ஆப்ஷன்ஸ் பார்த்தோம். போலிங்கும் வந்து 6-7 ஆப்ஷன்ஸ் பார்ப்போம். ஸோ அதனால் தான் என் பேஸ் டீமில் பார்த்தீங்கன்னா 14 players உள்ள பேஸ் டீம் வந்து. ஸோ அதுதான் ஒரு கொஞ்சம் பெரிய இஷ்யூஸ். ஸோ பும்ரா அண்ட் ஷமி பார்த்தா பும்ரா அண்ட் ஷமி இந்த ரெண்டு பேரில் யாராச்சும் உங்கள் டீம் ஒருத்தராச்சும் இருக்கும். இஃப் யூ கோயிங் வித் ஃபேவரட் ஆஃப் இந்தியா கண்டிப்பாக உங்களுக்கு பும்ரா அண்ட் ஷமி ரெண்டு பேருமே இருக்கணும் பிகாஸ் ரெண்டு பேருமே வந்து பவர் பிளேயில் போடுவாங்க டெத் ஓவர்ஸில் போடுவாங்க. ஸோ ரெண்டு பேருமே வந்து க்ரூஷியல் பிக் டாப் ஆஸ்திரேலியாவில் இவங்க ரெண்டு பேர் நீங்கள் வச்சிங்கன்னா டாப் ஆர்டர் ஆஸ்திரேலியாவில் கொஞ்சம் ட்ராப் பண்ணிக்கோங்க. Top 3 கண்டிப்பாக Top 4 கண்டிப்பாக ரெண்டு பேரும் நீங்கள் ட்ராப் பண்ணணும் பும்ரா அண்ட் ஷமியை நீங்கள் வச்சிங்கன்னா. அண்ட் ரெண்டு பேருமே ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸும் சரி செகண்ட் இன்னிங்ஸும் நல்லாவே போடுவாங்க. எஸ்பெஷலி ஷமி இந்த செகண்ட் இன்னிங்ஸ் ஹேவ் வெரி குட் ஸ்விங்கிங் போலிங் கண்டிப்பாக ஒரு நல்லா ஸ்விங் பண்ணுவார் செகண்ட் போலிங்கில் கண்டிப்பாக. மொஹமத் ஷமி ஷுட் பி தேர் இன் டீம் அட் எனி காஸ்ட். பும்ரா இஸ் அ டிஃபால்ட் பிளேயர் நான் பும்ரா பற்றி எதுவுமே சொல்ல. நெக்ஸ்ட் வந்து சஹல் கேன் கிவ் யூ 1 wicket தட் இஸ் ஃபார் ஷுர் பட் 1+ wickets இருப்பாரான்றது வந்து இந்த பிச்சில் அந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணல. எஸ்பெஷலி செகண்ட் போலிங்காக தான் ட்ரை பண்ணோம். ஃபர்ஸ்ட் போலிங் வந்து டிஃபரன்ஷியல் ட்ராப் என்ன பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பேட் கமிங்ஸ் ஜார்ஜ் ஆஸ்லூட் அண்ட் மிச்சல் ஸ்டாக் இந்த 3 bowlers ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். எஸ்பெஷலி ஜார்ஜ் ஆஸ்லூட் வந்து ரொம்ப பேர் மிஸ் பண்ணுவாங்க. ஜார்ஜ் ஆஸ்லூட் கண்டிப்பாக உங்கள் டீமில் ட்ரை பண்ணுங்கள். என்னை பொறுத்தவரைக்கும் இந்த 3 பிளேயருமே ஒரு இம்பார்ட்டண்டான போல ஈவன் இன் ஃபர்ஸ்ட் போலிங் இருந்தாலும் சரி செகண்ட் போலிங் இருந்தாலும் சரி மிச்சல் ஸ்டாக் ஏன் ரொம்ப இம்பார்ட்டன் சொல்கிறேன்னா ஹீ கேன் ரிவர்ஸ் த பால் வெரி வெரி வெல். பேட் கமிங்ஸ் பார்த்தீங்கன்னா ஹி கேன் பேட் லிட்டில் பிட். ஸோ பேட் கமிங்ஸும் நல்லா போலிங் போடுவார் பேட்டிங்கும் பண்ண முடியும். மிச்சல் ஸ்டாக் கேன் ரிவர்ஸ் த பால். ஜார்ஜ் ஹாஸ்லோட் வந்து நம்ம வந்து கிளென் மெக்ரா கூட ஈக்குவலான பிளேயர். ஸோ என்னை பொறுத்தவரைக்கும் சாரி ஈக்குவலான பிளேயர் ஈக்குவல் பண்ணக்கூடிய பிளேயர் ஈக்குவல் அந்த அந்த லைன் அண்ட்லேருந்து போடக்கூடிய பிளேயர். ஸோ வில் பி இம்பார்ட்டன்ட் பிளேயர். ஸோ நெக்ஸ்ட்டு டிஃப்ரென்ஷியல் பிக்ஸ் பார்த்தீங்கன்னா ஜாம்பா அண்ட் சைனி வராரு. சைனி என்னை பொறுத்தவரைக்கும் நாளைக்கு பிளேயிங் லெவலில் இருக்குது கொஞ்சம் இன்னைக்கு பிளேயிங் லெவலில் இருக்குது கொஞ்சம் கஷ்டம் பட் இல் பி இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். ஸோ என்னோட பேஸ்ட் டீம் பார்த்தலாம். இன்றைக்கி நான் பேஸ்ட் டீமில் பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு தனியாக ஆஸ்திரேலியாக்கு தனியாக ஒரு பேஸ்ட் டீம் வச்சுருக்கேன் பட் இட் பி வெரி ரிஸ்கி சாய்ஸ். நீங்கள் பார்த்தனால இது டிஃபால்ட்டாக இருக்குது இதே தானே எல்லாமே இருக்கும் பட் தேர் இஸ் எ சிம்பிள் ஃபேக்டர் விச் இஸ் கமிங் அது நான் கொஞ்சம் ஒரு ஜஸ்ட் கிவ் மீ மினிட் ஐ வில் எக்ஸ்பிளைன் யூ அப். ராகுல் கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸ். பேட்டிங் டாப் தி ஆர்டர் லோவர் ஆர்டர் ஆனால் கண்டிப்பாக டீமில் இருக்கணும் கேப்டன் வைஸ் கேப்டன் வைக்காதீங்க. விராட் கோலி கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸ் வென் பேட்டிங் செகண்ட். தவான் வில் பி ரிஸ்கி சாய்ஸ் இன் இயர் டீம். நான் ரிஸ்கி பிளேயர் இதில் ஆட் பண்ணியிருக்கேன் அதனால் உங்களுக்கு 7 players இருக்குது ரிஸ்கி டீம் ரிஸ்கி பிளேயர் இன் இயர் டீம். ஸ்ரேயாஸ் ஐயர் ஆர் மணிஷ் பாண்டே இவங்க ரெண்டு பேரில் யாராச்சும் ஒருத்தர் கண்டிப்பாக ட்ரை பண்ணணும். அப்படின்னா டேரக்டாக நீங்கள் வந்து உங்களுக்கு ஸ்ரேயாஸ் ஐயர் வேணால் மணிஷ் பாண்டேவே வேணாம்னா நீங்கள் டேரெக்டாக சேஃபர் ஆப்ஷன் போனீங்கன்னா ஹார்திக் பாண்டியா ஆர் ஜடேஜா வில் பி த சேஃபர் ஆப்ஷன். என்னை பொறுத்த வரைக்கும் ஜடேஜா வில் பி மை ஃபேவரட் ஆப்ஷன். ஸோ அல் கோ வித் ஜடேஜா. நெக்ஸ்ட் வந்து சஹல் ஆர் ஜடேஜா அல் கோ சஹல் ஆர் ஜடேஜா கிராண்ட் லீக்ல. அதே மாதிரி ஸ்ரேயாஸ் ஐயர்
ஹார்திக் பாண்டியா ஆர் மனிஷ் பாண்டே இவங்க மூணு பேரில் யாராச்சும் ஒருத்தர். அப்போ அந்த தவான் நான் வந்து ரிஸ்கி டீமில் ட்ராப் பண்ணுவேன் ஏற்கனவே சொல்லியாச்சு. நெக்ஸ்ட் ரெண்டு இம்பார்ட்டண்ட் போலர்ஸ் பும்ரா அண்ட் சமி. இஃப் இந்தியா இஸ் கோயிங் டு பி எ ஃபேவரட் இந்த ரெண்டு பேருமே என் டீமில் இருப்பாங்க. இந்தியாவோட ஃபோர்த் தேர்ட் சீமர் பார்த்தீங்கன்னா ஷர்துல் தாக்கூர் கேன் பி யுவர் ஃபோர்த் சீமர். நெக்ஸ்ட் ஆஸ்திரேலியா பார்த்தீங்கன்னா ஃபின்ச் விட்டுருக்கேனே பார்த்துருக்கீங்க, பட் ஐ கேனாட் ஆட் இட் ஹியர். அதான் சொல்கிறேன், ஃபின்ச் கண்டிப்பாக உங்கள் டீமில் இருக்கும், இட்ஸ் எ வெரி இம்பார்ட்டன்ட் பிக். இஃப் பேட்டிங் ஃபர்ஸ்ட் வந்தால் ஃபின்ச் வில் பி அ பிளைண்ட் சாய்ஸ். கேப்டன் வைஸ் கேப்டன் டைப்லாம் டேவிட் வார்னர் கேப்டன், ஃபின்ச் வைஸ் கேப்டன் நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம் இந்த ஜான்வரியில் சீசனில். ஐ திங்க் ஃபின்ச் அண்ட் வார்னர் ஹேஸ் இருந்தது அவங்க ரெண்டு பேருமே வந்து நோ லாஸில் வின் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ லெட் மீ பி கிளியர் ஆன் இட். நெக்ஸ்ட் வந்து ஆல்ரவுண்டரில் பார்த்தீங்கன்னா ஸ்டாயின்ஸ் மை டிஃபால்ட் ஃபா டிஃபால்ட் பிக். நீங்கள் வந்து மேக்ஸ்வெல் இருக்கணும் கண்டிப்பாக, கிராண்ட் லீக்ல ட்ரை பண்ணுங்க மேக்ஸ்வெல். இஃப் பேட்டிங் செகண்ட் ஆப் சாரி பேட்டிங் செகண்ட் தான் கண்டிப்பாக மேக்ஸ்வெல் ட்ரை பண்ணுங்கள், பேட்டிங் ஃபர்ஸ்ட் அந்த ஸ்டாயின்ஸ் ட்ரை பண்ணுங்கள், இட் பி வெரி குட் சாய்ஸ். நெக்ஸ்ட் வந்து என்னோட மூன் போலர்ஸ் வந்து கமிங்ஸ் ஹேசல்வுட் அண்ட் ஸ்டாக். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னோடய ஸ்மால் லீக் டீம் பிஸ்கி ஸ்மால் லீக் டீம் பார்த்தலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஜார்ஜ் ஹேஸ்லூட் இல்லை. ஸோ ஹோப்ஃபுல்லி ஐ டேக் ஜார்ஜ் ஹேஸ்லூட் அண்ட் அதுக்கப்புறம் ஸ்ரேயா சையருக்கு பதில் மேபி ஐ கேன் டேக் ஜடேஜா ஆர் சம்படி மே. ஸோ எனக்கு இந்த டீமில் பார்த்தீங்கன்னா ஜார்ஜ் எனக்கு கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ ஆஃப்டர் டாஸ் கண்டிப்பாக ஜார்ஜ் சையருக்கு ட்ரை பண்ணுவேன். என்னடா பும்ரா மிஸ் பண்ணியிருக்கேன்னு பார்க்குறேன், பும்ரா ஆல்சோ இட்ஸ் எ வெரி இம்பார்ட்டன்ட் பிக். நீங்கள் பும்ரா பார்த்தீங்கன்னா டோட்டல் யூ வில் ஹேவ் ஃபைவ் போலர்ஸ். ஸோ யாராச்சும் ஒரு டீமில் வந்து நீங்கள் பேலன்ஸ் பண்ணோன்னா என்ன பொறுத்தவரைக்கும் பேட் கமிங்ஸ் ஆர் பேட் கமிங்ஸ் வந்து செகண்ட் போலிங்கன்னா கண்டிப்பாக பேட் கமிங்ஸ் எடுத்துக்கோங்க, ஃபர்ஸ்ட் போலிங்கன்னா ஜார்ஜ் ஹேஸ்லூட் எடுத்துக்கோங்க. ஸோ சிம்பிள் ஃபேக்டர். அதே மாதிரி தான் நான் வந்து செகண்ட் போலிங்னா வந்து சார்ல் எடுப்பேன், ஃபர்ஸ்ட் போலிங்னா டேரக்ட்லி ஐ வில் கோ வித் பும்ரா. பும்ரா வில் பை மை 80% ஆன சாய்ஸ். செகண்ட் போலிங்கில் ஒரு 20% ஒரு விக்கெட்டுக்காக நான் வந்து சாகல் எடுக்கணுமான்னு யோசிப்பேன் ஆன திங்கள். நெக்ஸ்ட் வந்து இந்த இடத்துல ஒரே ஒரு ரெண்டு மிஸ் தான் பார்க்குறேன், பிகாஸ் 13 பிளேயர்ஸ் தான் என்னோடய டீம் வந்து ஃபுல்லாக இருக்கும். ஒன்று வந்து மேக்ஸ்வெல் அண்ட் ஜடேஜா இல்லைனா ஹார்திக் பாண்டியா, இந்த மூணு பேர் கண்டிப்பாக மிஸ் ஆகுது. கண்டிப்பாக நீங்கள் இந்த மூணு பேர் நீங்கள் கிராண்ட் லீக்கில் ட்ரை பண்ணுங்கள். ஹோப் உங்களுக்கு வீடியோ பிடிச்சின்னு இருக்கேன், வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள். ஃபைனல் வீடியோட ஆஃப்டர் டாஸ் கண்டிப்பாக டெலகிராம் பேஜில் ஒரு ரிஸ்கி டீம் வரும், ஒரு பேஸ் டீம் ஒரு டிஃப்ரென்ஷியல் பிக் கண்டிப்பாக நான் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு இது இந்த இன்ஃபர்மேஷன் வேணும் டெலகிராம் சேனல் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ ஹோப் யூ ஜாயின் தேர். ஸோ வீடியோ பிடிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.